இந்திய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்த மாண்புமிகு கக்கன் மதுரை மாவட்ட மேலூருக்கு அருகிலுள்ள தும்பைப்பட்டி என்ற கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர். 1939 மதுரையில் பறையர் மற்றும் சாணார் மக்களை ஆயிரக்கணக்கில் திரட்டி மதுரை கோவிலுக்குள் நுழைந்தவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சேர்ந்து போராடி அலிப்பூர் சிறைவாசம் அனுபவித்தவர். 1952 5 ஆண்டுகளாக மக்களவை உறுப்பினராக பணியாற்றியவர். 1957 பொதுப்பணித்துறை அமைச்சர், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர் என பல துறைகளில் விவசாயத்துறை அமைச்சர், இப்படி 10 ஆண்டுகளாக பணியாற்றியவர். காமராஜரையே மிஞ்சும் அளவுக்கு எளிமையான ஊழலற்ற வாழ்வு நடத்தியவர். இவர் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் மதராசு மாகாணத்தில் 2 விவசாய பல்கலைக்கழகங்களை கட்டி துவக்கி நடத்தினார் என்றால் பாருங்கள். அவர் காமராஜரது அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது ஒரு நாள் தனது துறை வேலையாக மதுரைக்கு வந்தார். தங்குவதற்கு அரசு பயணியர் விடுதிக்கு போனார். அப்போது இரவு 11 மணி. அந்த விடுதியில் இன்னொரு அதிகாரி வந்து தங்கியிருந்தார். சட்டப்படி அவர் அங்கு தங்க வேண்டியவர் அல்ல, தங்கியிருந்தார். விடுதி மேலாளர் அமைச்சர் கக்கனை பார்த்ததும் பதறிப்போய் அந்த அதிகாரியை தனியார் விடுதிக்கு உடனே போக சொல்லி விடுகிறேன், கொஞ்சம் காத்திருங்கள் என்று சொல்ல, கக்கனோ, முறைப்படி நான் தான் தங்க அங்கே அனுமதி உண்டு என்றாலும் பணிகளை முடித்துவிட்டு அசந்து தூங்கும் அந்த அதிகாரியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி தனது தம்பியின் எளிய குடிசை வீட்டில் தங்கிவிட்டார். இன்னொரு நிகழ்வு, அவரது உடன் பிறந்த தம்பி விஸ்வநாதன் மிகச் சிறந்த தட கள வீரர். தகுதி அடிப்படையில் அவருக்கு காவல்துறையில் வேலை கிடைத்து விட்டது. அப்போது கக்கன் உள்துறை அமைச்சராக இருந்த நேரம் காவல்துறை அவர் பொறுப்பில் தான் இருந்தது. பெருத்த மகிழ்ச்சியோடு அண்ணனிடம் போய் செய்தியை சொல்ல கேட்டதும் யோசித்த கக்கன் முகம் வாடி போனார். சொன்னார், தம்பி, நீ நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நான் சிபாரிசு செய்துதான் வேலை கிடைத்திருப்பதாக பேச்சு வரும். ஆகவே அழுத்தமாக சொல்லி அனுப்பிவிட்டார். அதனால தம்பி விஸ்வநாதா, நீ வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய். அது மட்டுமல்ல, உடனே காவல்துறை IG அருள் அவர்களுக்கு போன் போட்டு ஆர்டரை ரத்து செய்ய சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட மகத்தான மனிதருக்கு 1967 சட்டசபை தேர்தலிலே மக்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? நேர்மை என்பது பேச்சு மட்டுமல்ல செயல், எளிமை என்பது தோற்றம் மட்டுமல்ல நடத்தை, கருணை என்பது உதவி மட்டுமல்ல அன்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய மனிதர்களை எப்படியும் மறந்து விடுகிறது இந்த மனித மனங்கள். மா மனிதர்கள் வாழ்வேன் என்று வாழ்கிறதில்லை, வாழ்கிறேன் என்று வாழ்கிறவர்கள். சரியாக வாழ்கிறோம் என்பதை விட சரியானவர்களிடம் வாழ்கிறோம் என்பதே முக்கியம். வலைத்தளங்களில் இப்படி ஒரு லொள்ளுப்பதிவு உண்டு, நேர்மையா இருக்கிறவன் என்னடா சாதிச்சான்னு கேக்குறானுங்க. அடே பண்ணாட, நேர்மையா இருக்கிறதே ஒரு சாதனை தான்டா.